ஹாய் கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிஷ் லவர்ஸ் தமிழ். அண்ட் நான் உங்க எஸ்ஆர் பேசுறேன். கைஸ், மத்த ஃபிஷோட ப்ரீடிங்கோட கம்பேர் பண்ணும்போது கப்பி ஃபிஷை வந்து நம்ம ஈஸியாவே ப்ரீட் பண்ணிடலாம். கப்பி ஃபிஷை வந்து ப்ரீட் பண்றது எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, டே மாப்பிள, நான் நேத்து தாண்டா மீன் மேல ஆசைப்பட்டு அக்வேரியம் லைனுக்கே வந்திருக்கேன், என்னாலலாம் எப்படி ப்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிகினர்ஸ் கூட ஈஸியா ப்ரீட் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்க வந்துட்டு ஆல்ரெடி கப்பி ப்ரீடிங் வந்துட்டு ட்ரை பண்ணிருக்கீங்க, பட் வந்துட்டு உங்களுக்கு ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்க ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிருப்பீங்க. பட் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தரக்கூடிய மெத்தட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ உங்களால ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு ஈஸியா அதை வந்து செயல்படுத்த முடியும். கப்பி ஃபிஷ் வந்து ப்ரீட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, நான் சொல்றது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். அதாவது ஒரு 2.5 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு நான் வெறும் ஒரே ஒரு கப்பி மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தது வந்து ஃபீமேல் கப்பி தான். பட் வந்துட்டு அது கடையில இருந்து வாங்கிட்டு வரும்போதே வந்து ஆல்ரெடி ப்ரீட் ஆயிருந்தது. அதாவது அக்வேரியம் ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வரும்போதே வந்து குட்டி போற ஸ்டேஜ்ல தாங்க இருந்தது. நான் அந்த கப்பி ஃபிஷ் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கரெக்டா ஒரு 2 வீக்ஸ் இருக்குங்க. 2 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் வந்துட்டு அது ஃப்ரைஸ் எல்லாம் லே பண்ண ஆரம்பிச்சு. அந்த டைம்ல வெறும் 5 ஃப்ரைஸ் தான் லே பண்ணியிருந்தது. பட் அந்த 5 ஃப்ரைஸுமே வந்துட்டு நல்லாவே ஹெல்த்தியாவே இருந்தது. அந்த சைஸ்ல வந்து கொஞ்சம் பிகரா இருந்தது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 5 ஃப்ரைஸுமே வந்துட்டு பிறந்த உடனே நல்லாவே ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சது. ஹெல்த் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. சோ ஃப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு சைஸ்லயும் பிகரா இருந்தது. அண்ட் ரொம்பவே ஆக்டிவா இருந்ததுனால நான் பேரண்ட் கப்பி கிட்ட இருந்து வந்து செப்பரேட்டே பண்ண கிடையாது. அதாவது பேரண்ட் கப்பியும் ஃப்ரைஸையும் வந்துட்டு நான் செப்பரேட்டே பண்ண கிடையாது. அது பிறந்ததுல இருந்தே வந்து ஒரே டேக்லேயே தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் லேட்டர் பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ரைஸுமே வந்து நல்லா வளர்ந்து அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அதுவே பிரீட் பண்ணி இப்ப மறுபடியும் ஃப்ரைஸ் போட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 ஃப்ரைஸுக்கு மேல போட்டுருக்கு. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 2.5 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு வெறும் ஒரே கப்பி தான் எங்கிட்ட இருந்தது. பட் இப்போ வந்துட்டு ஒரு 45 கப்பீஸுக்கு மேல எங்கிட்ட இருக்கு. நான் யூஸ் பண்ண ப்ரீடிங் மெத்தட் வந்து இப்போ உங்களுக்கும் சொல்லி தரப்போறேன். கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோ போலாம். ஃபர்ஸ்ட் கப்பி ஃபிஷ்ல இருந்தே போயிடலாம். கப்பி ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஃபீமேல் கப்பியை சூஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை எப்படி சூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபீமேல் கப்பியோட சைஸ பார்த்து தான் நீங்க சூஸ் பண்ணணும். ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கப்பியோட சைஸ் வந்துட்டு மினிமம் ஒரு 4 சென்டிமீட்டருக்கு மேல இருந்ததுனா தான் அது ப்ரீடிங்க்கு கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க அக்வேரியம் ஷாப்ல வந்துட்டு ஃபீமேல் கப்பியை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் மேல் கப்பி சைடு வந்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஃபீமேல் கப்பியோட கம்பேர் பண்ணும்போது மேல் கப்பீஸ் வந்து சைஸ்ல வந்து சின்னதா தான் இருக்கும். மினிமம் ஒரு 2.5 சென்டிமீட்டருக்கு மேல இருந்தனாலே போதும் மேல் கப்பி வந்து ப்ரீடிங்க்கு கரெக்டா இருக்கும். அண்ட் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து எந்த கலர்ல வேணுமோ அதை பொறுத்த மாதிரி நீங்க வந்துட்டு மேல் ஃபிஷ் வந்துட்டு பை பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரீடிங் டைம்ல ஒரு ஃபீமேல் ஃபிஷ்க்கு வந்துட்டு 3 மேல் ஃபிஷ்ஷை வந்து விட்டீங்கன்னா ப்ரீடிங்க்கு வந்து கரெக்டா இருக்கும். அண்ட் நீங்க சூஸ் பண்ண அந்த 3 மேல் ஃபிஷ்ஷுமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லா கிடைக்கும். அடுத்ததான் கப்பி ஃபிஷ் ப்ரீட் பண்றதுக்காக அந்த டேங்க் சைஸ் பார்த்தரலாம். டேங்க் சைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க கப்பி ஃபிஷ் ப்ரீட் பண்றதுன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் டேங்க் இருந்தா கூட போதும். அதுக்குன்னு ரொம்ப ரொம்ப சின்னதாக எடுக்க கூடாது. ஒரு மீடியம் சைஸ் டேங்க் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, டேங்கோட சைஸ் ஒரு லென்த் வந்துட்டு ஒரு 40 சென்டிமீட்டர் இருக்கும். அப்புறம் பிரெத்து வந்துட்டு ஒரு 15 சென்டிமீட்டருக்கு வந்ததுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் தேர்ட் ஸ்டெப். இந்த தேர்ட் ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட கப்பி ஃபிஷ் வந்து ஈஸியாக ப்ரீட் பண்ணிடலாம். மற்ற வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக ஏதாவது லைவ் பிளான் வந்து ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க. கப்பி ஃபிஷ் ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் ஏதாவது கண்டிப்பாக வந்து லைவ் பிளான்ஸ் ஆட் பண்ணால் தான் வந்துட்டு ஈஸியாக ப்ரீட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லைவ் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போயிட்டு அக்வேரியம் ஷாப்ல ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு சில இடத்துல கொள்ளையை அடிச்சிருவானுங்க. ஏன் சொல்கிறேன், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அக்வேரியம் ஷாப்ஸ்லேயே வந்துட்டு லைவ் பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ரேட் அதிகமாக தான் விற்பாங்க. நம்ம இந்த லைவ் பிளான் சைடே போக வேணாம். இந்த லைவ் பிளான் இல்லாமே நம்ம வந்து எப்படி ஈஸியாக ப்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் டேங்க்ல 15 சென்டிமீட்டர் அளவுக்கு ஹைட்டில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் உங்கள் டேங்க் வந்து சன்லைட் படக்கூடிய ஏதாவது இடத்துல வந்து கொண்டு வந்து வச்சிருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிஷ் டேங்க் வந்துட்டு விண்டோ பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன் இந்த டேங்க் மேலே வந்துட்டு சன்லைட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன்னா, சன்லைட் வந்து இன்டெரக்டாக நம்மளோட டேங்க்ல வந்து படும்போது ஆல்கே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பாசம் பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த ஆல்கே வந்து உண்மையாகவே நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரீடிங்லேயே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ரீடிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரைஸ் கிடைச்சதுன்னா ஃப்ரைஸ் வந்துட்டு அதை சாப்பிடவும் ஆரம்பிக்குங்க. ஆல்கே வந்துட்டு சாப்பிட்டுச்சுன்னா அதோட க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ தான் நீங்கள் வந்துட்டு டேங்க்ல வந்துட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி சன்லைட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் வந்துட்டு இந்த ப்ராசஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபிஷ் ஆட் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ சொன்ன மெத்தட்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 100% நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது சன்லைட் வந்து நம்ம ஃபிஷ் டேங்க் மேலே படும்போது ஃபிஷ் டேங்க்குள்ளே இருக்கக்கூடிய பேட் பாக்டீரியாஸ் எல்லாமே அழிஞ்சிரும். அண்ட் வாட்டருமே வந்து ஆக்சிஜனேட்டடாக இருக்கும். ஸோ வந்துட்டு ஃப்ரைஸ் எதுவுமே இறக்காம இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இப்போ சொன்ன மெத்தடில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து வேற ஏதாவது அக்வேரியம் ஃபிஷ் பத்தி ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன். அண்ட் கடைசி ரெக்வஸ்ட்டாக அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.